ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஃபியா கிச்சன். நம்ம நெய் சோறுக்கு அதுக்கு குழம்பு வந்து என்ன செய்ய போகிறோன்னா, தாள்சானை செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்ட்டு நம்ம செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எப்படி செய்ய போகிறோன்ட்டு பார்த்துக்கலாம். தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். அதில் வந்து நான் பட்டை கிராம்பு போட்டு நான் தேவையான அளவுக்கு நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் எப்போதுமே செக்கு ஆட்டின எண்ணெய் தான் சேர்த்துப்பேன். ஸோ நீங்களும் அதை ஊற்றி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நம்ம ஃபைனாக சாக் பண்ணி வச்சுருந்த ஆனியனை நம்ம சேர்த்துட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை பாசனை போகிற அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு, இதில் கொஞ்சமாக வந்து நான் பிரிஞ்சி இலை, இந்த சாப்பாட்டுக்கு போடுற ஏலை எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். கொஞ்சமாக புதினா மல்லி போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து தக்காளி நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டு அதையும் கலரில் விட்டுக்கலாம். நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். கத்திரிக்காய் நம்ம கொஞ்சமாக சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம். கேரட் இதில் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் அதையும் போட்டு நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். இதில் வந்து நான் உருளைக்கிழங்கும் சௌ சௌவும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம மீதி உள்ள காய்கறி எல்லாத்தையுமே போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து இதில் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள், ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் தூள், ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா தூள், இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதில் கொஞ்சமாக நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பருப்பு வேக வச்சு கொஞ்சமாக இதில் புளி சேர்த்து புதினா மல்லி இதில் நான் சேர்த்து நான் வச்சுருக்கேன். ஸோ இதில் இதை வந்து நம்ம என்ன செய்யலாம், இது வந்து நம்ம கொதிக்கி விட்டுக்கலாம். ஸோ அது கூட சேர்த்து நம்ம கரைச்சி வச்சுருந்த இந்த பருப்பு, இந்த புளி எல்லாத்தையும் நம்ம இதில் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சு கொதிக்கி வச்சிடலாம். கொதிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது வந்து நெய் சோறுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், நெய் சோறுக்கான லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்னுடைய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.